Hey guys, hello Perananda. Innikku indha video la nama enna paakaporam appadinu pathina nammaloda laptop elladukudiyum government laptop adu basic ah irukum andha laptop e eppadi nama vandu screen mirroring panna vekkirradhu abingiradha innikku indha video la ungalku na detail ah explain panna poren adhaavadhu adu eppadi irukum appadinu pathina It's okay friends, if you are looking at this, so how do you do this? So how do you do this video, I will explain it in this video. If you know this, subscribe to our channel and click the bell icon and click all set. Then if you are interested in this video, you will get a notification. This is an interesting fact, you don't have internet, you don't have any software, you don't have. So how do you do this? Okay friends, now what you want to do is open Windows, the start button, so you cursor the mouse theriyudhu nenikiren. So இத வந்து நீங்க click பண்ணிக்கோங்க. Click பண்ணிட்டீங்க அப்படிን பாத்தீங்கன்னா இந்த இடத்துல settings உங்களுக்கு தெரியுதுல, இந்த settings வந்து click பண்ணிக்கோங்க. இந்த settings-ஐ click பண்ண உடனே அடுத்து என்ன பண்றீங்க அப்படிን பாத்தீங்கன்னா so first option-ஆ வந்து system அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க click பண்ணிக்கோங்க. இந்த system ஆப்ஷனை click பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜுக்கு போகும். அதல பாத்தீங்க அப்படினா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதல கீழ வந்தீங்க அப்படினா projecting to this PC அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை click பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை click பண்ணனே இப்ப நல்லா கவனிங்க, நான் என்ன பண்றனோ அத வந்து அப்படியே பண்ணுங்க. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, skip பண்ணி போனீங்க அப்படினா உங்களுக்கு புரியாம போகும். சோ உங்களோட இது வந்து screen mirroring ஆகாம இருக்கும். நான் இங்க எப்படி எந்த இத எப்படி அந்த ஆப்ஷனை செட் பண்றேன் அப்படிங்கறத வந்து அப்படியே பார்த்து இதல எப்படி பண்றனோ அதே மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா always அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க click பண்ணி நீங்க வந்து available everywhere அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்ல வந்து click பண்ணி வெச்சுக்கோங்க. இரண்டாவது அப்படிን பாத்தீங்கன்னா every time a connection is requested அப்படிን இருக்கும். சோ இத click பண்ணி first time only அப்படிங்கறத வெச்சுக்கோங்க. இரண்டாவது அப்படின் பாத்தீங்கன்னா never அப்படின் இருக்கும். அத click பண்ணி neverலயே இருக்கட்டும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கீழ பாத்தீங்க அப்படினா இந்த இடம் நல்லா கவனிங்க. இந்த இடம் வந்து on அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்தை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இத நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க இதுக்கு மேல இந்த tab வந்து நீங்க க்ளோஸ் பண்ணாலும் சரி இல்ல மினிமைஸ் பண்ணாலும் சரி, நான் வந்து இத மினிமைஸ் பண்ணி வெச்சிக்கிறேன். சோ அந்த tab-ஐ க்ளோஸ் பண்ண உடனே அடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். சோ இந்த மெசேஜ் பாக்ஸை click பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜ் பாக்ஸை click பண்ண உடனே கீழ பாத்தீங்க அப்படினா project அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த project-ஐ நீங்க வந்து click பண்ணிக்கணும். சோ இத click பண்ண உடனே அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா connect to wireless display அப்படிங்கற இந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷன் நீங்க click பண்ணிக்கோங்க. இத click பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா connect-ல வந்து ரெடியா இருக்கும். சோ அடுத்து வந்து நம்மளோட மொபைலை வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய நேரம். சரி ஓகே फ्रेंड्स, மொபைலை எப்படி நாம செட் பண்ணனும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா வைஃபை-ஐ ஆன் பண்ணிக்கோங்க. சோ வைஃபை ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேட்டா ஆஃப்ல தான் இருக்கு. சோ செக் பண்ணிக்கோங்க. டேட்டா வந்து என்னது ஆஃப்ல தான் இருக்கு. நான் வைஃபை மட்டும் தான் ஆன் பண்றேன். சோ வைஃபை ஆன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்-ஐ click பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ண உடனே சர்ச்ல வந்து நீங்க காஸ்ட் அப்படிங்கறத தேடுங்க. சோ CAST அப்படிங்கறது காஸ்ட் கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த காஸ்ட் வந்து நிக்கும். சோ இத click பண்ணி நீங்க காஸ்ட் அப்படிங்கறத எனேபிள் பண்ணீங்க அப்படினா கீழ பாருங்க டர்ன் ஆன் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத click பண்ணிக்கோங்க. உங்களோட லேப்டாப் வந்து என்ன பேர்ல இருக்கோ, என்னோட லேப்டாப் வந்து இப்ப நான் Lenovo, அந்த லேப்டாப் தான் வந்து screen mirroring பண்ண போறேன். அதனால Lenovo பேர் இருக்கு. சோ இந்த வந்து நாம click பண்ணிக்கலாம். இத click பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இங்க பாத்தீங்க அப்படினா கனெக்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கேக்கும். இங்க ஓகே அப்படிங்கறது கேக்கும். சோ நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படினா இப்போ உங்களோட ஸ்கிரீன் மிரர் வந்து கனெக்ட் ஆயிடும். சோ இப்ப பாருங்க என்னோட போன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க வரும். சோ வெயிட் பண்ணுங்க, லோட் ஆயிட்டு இருக்கு, நான் காட்றேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும், நான் வெளிய வந்தறேன். இப்ப பாருங்க இதுவும் வெளிய வந்துருச்சு. நான் இங்க பாருங்க நான் வந்து சைடுல ஸ்க்ரோல் பண்றேன். சோ சைடுல ஸ்க்ரோல் ஆவது உங்களுக்கு தெரியுது அப்படி நினைக்கிறேன். இது மட்டும் கிடையாது, நீங்க இந்த கேம் விளையாண்டாலும் ஓகே இல்ல நீங்க எது பண்ணாலும் ஓகே, உங்களோட screen mirroring எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்க இருக்கும். இது உங்களுக்கு எந்தெந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏதாவது போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ சின்ன போட்டோஸா பார்க்கிறதுக்கு பதில் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இதுல வந்து ரொம்பவே பிடிச்சது என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நான் Chromeல ஏதாவது ஒன்னு நம்ம சர்ச் பண்ணி படிச்சிட்டு இருக்கும்போது தேடும்போது பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து சின்னதாக இருக்கும், பட் ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப பெருசாக நம்மளால் ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்கும், இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி பண்ண அப்படிங்கிறதான்னு கேட்குறீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொஞ்சம் சீன் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கீழே இருக்கிற அந்த ஷேர் பட்டன் அப்படியே தட்டி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தோணுச்சோ இந்த வீடியோ பார்த்ததுல அதனால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தட் பாய் ஃப்ரம் நந்தா.